வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தேங்காயை வந்து எந்த ஒரு டூல்ஸும் இல்லாமல் எப்படி மட்டையை நம்ம உரிக்கலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, தேங்காயில் நம்ம வந்து அந்த நுண்ணிப்பகுதியை வந்து அதை உரிச்சிக்கலாம். ஏன்னா மட்டை உரிக்கும் போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதில் நம்ம எப்படி நம்ம உரிக்கிறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பழங்காலத்தில் வந்து இந்த மாதிரி தான் நம்ம உரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் நம்ம வந்து தனியாக வந்து தேங்காய் உரிக்கிற தனியாக டூல்ஸு கொடுவால் வச்சு உரிப்போம். வீட்டில் இருக்கிறவங்க இல்லை மற்றவங்க தேங்காய் உரிக்கிறதுன்னு தனியாக டூல்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு உரிப்பாங்க. ஸோ இதில் நம்ம என்ன பழங்காலத்து டைப்பை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு கல் இருந்தால் போதும், நம்ம கல்லை வச்சு நம்ம இதில் எப்படி நம்ம மட்டையை உரிக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டை வந்து அந்த நுனிப்பகுதியை வந்து எடுத்து விட்டுக்காங்க, அந்த மட்டையை வந்து எடுத்துக்காங்க. ஏன்னா நம்ம உரிக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு கீழே வந்து எந்த மாதிரி வைக்கணும்னா, அதாவது நம்ம வந்து தேங்காய் வந்து முளப்புக்கு நம்ம வைப்போம்ல, நெத்து முளப்புக்கு வைப்போம்ல, அந்த பொசிஷனில் வைக்கக்கூடாது, அதுக்கு ஆப்போசிட்டில் வைக்கணும். பார்த்தோன்னா இப்போ நான் வைக்கிற பொசிஷனில் வைக்கணும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு கீழே வச்சுட்டு சைடில் வந்து லைட்டாக குழி பறிக்கிற மாதிரி தான் சின்னதாக லைட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா நவராமல் இருக்கணும், நம்ம கல் மேலே அடிக்கும் போது நவராமல் இருக்கணும். அதுக்காக வச்சுட்டு சைடில் வந்து ரெண்டு மூணு சின்ன கல்லை வச்சுக்காங்க. ஏன்னா அடிக்கும் போது அந்த பொசிஷனில் வந்து நவரம் விலகாமல் இருக்கிறதுக்காக வச்சுக்காங்க. இந்த மாதிரி குழி பறித்து லைட்டாக வச்சுட்டு சைடில் வந்து ரெண்டு மூணு சின்ன கல்லை வச்சுக்காங்க. ஏன்னா அடிக்கும் போது வந்து நம்ம ஃபோர்ஸை அடிக்கும் போது வந்து சைடில் விலகக்கூடாது. கிட்டத்தட்ட கல் பார்த்தோம்னா அடிப்பக்கம் வந்து மட்டமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்காங்க. பார்த்தோன்னா இப்போ நம்ம இந்த கல் எடுக்கிறேன். கல்லில் வந்து அடிப்பக்கம் வந்து மட்டமாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து தேங்காயில் அடி வந்து மட்டமாக விழுவோம். அது நல்லா ஃபோர்ஸாக அடிச்சிங்கன்னா ஒரே அடி போதும். அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு அடியில் வந்து மட்டையை நம்ம உரிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா அந்த கல் பாருங்கள், அடிப்பக்கம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த மாதிரி மட்டமாக இருக்கணும். ஸோ அந்த மட்டமான பகுதி வந்து தேங்காய் மேலே அடி விழுற மாதிரி தூக்கி ஒரே ஒரு அடி அடிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக நெத்தியில் அடிக்கிற மாதிரி அடிங்க. ஃபஸ்ட் அடியை நல்லா வேகமாக அடிச்சிங்கன்னா உறிஞ்சிரும். அதே நெத்துக்காயாக இருந்தால் ஒரு மூணு அடி வாங்கும், மூணு அடி ரெண்டு அடி வாங்கும். இந்த மாதிரி காய் வந்து ஒரு அடி ரெண்டு அடி வாங்கும். ஏன்னா இப்போ கொஞ்சம் மட்டை இதாக இருக்குது, இன்னொரு அடி அடிச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இப்போ பார்த்தீங்கன்னா மட்டை உறிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான், ரெண்டே அடி தான். பார்த்தீங்கன்னா மட்டை நாலு பக்கம் இந்த மாதிரி உறிஞ்சிரும். ஸோ இப்போ நம்ம ஈஸியாக நம்ம மட்டையை வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் கையில் இழுத்தீங்கனாவே வந்துடும். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம அடி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம மட்டை நம்மளுக்கு பிரிஞ்சு வந்துடும். மேக்ஸிமம் இந்த மாதிரி நெத்தாக நல்லா காயாத தேங்காய் வந்து மட்டை பச்சையாக இருக்குல்ல, அதனால் வந்து ஒரு அடியில் வந்து நல்லா பொரிசாக அடிச்சிங்கன்னா ஒரு அடியில் வந்துடும். இல்லை கொஞ்சம் மெதுவாக அடிச்சிங்கன்னா ரெண்டு அடி, இந்த மாதிரி ரெண்டு அடி அடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து இதிலே உரிச்சிடலாம், கத்தியெல்லாம் அது தேவைப்படாது. ஸோ இந்த டெக்னிக் தான் நம்ம பழங்காலத்தில் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து நம்ம தேங்காய் உரிக்கிறதுக்கு தனியாக நம்ம மிஷின் வாங்கி வச்சுக்கிறோம். இது தனியாக டூல்ஸ் இருக்குது, மிஷினும் இருக்குது தேங்காய் உரிக்கிறதுக்கு. ஸோ நம்ம வந்து வீட்டில் எல்லாமே டூல்ஸ் வாங்கி வச்சுக்கோம் அதை ஈஸியாக உரிக்கிறதுக்காக. ஸோ இந்த டைப் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து எந்த ஒரு டூல்ஸும் இல்லாமல் நம்ம ஈஸியாக வந்து இந்த மாதிரி தேங்காய் உரிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுறது மட்டும் மறக்காமல் நம்ம ஆல்டெக் தமிழ் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு தகவலோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.